திருக்குளமே எழுந்திடுக அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் புன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் புன்னதரை போற்றுவோம் ஆ சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே ஆனந்தமுடனே அவத்திரு முன்னே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் ஆனந்தமுடனே அவத்திரு முன்னே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் அவரே நம்மை படைத்தார் அவருக்கே சொந்தம் நாம் அவர் படைப்புக்கள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் பந்தயின் பாடுகள் நாம் திருக்குளமே எழுந்திடுக பருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் புன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் புன்னதரை போற்றுவோம் தந்தை மகன் தூயாமியாரின் பெயராளே ஆமே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்து என்று கூறிய அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய நீதி உண்மையாகவே வெறும் சட்டங்களை பார்ப்பதல்ல, அல்லது அந்த மனிதர்களுடைய புறத்தோற்றத்தை பார்ப்பதல்ல, மாறாக இயேசுவினுடைய நீதி உள்ளங்களை ஊடுருவி பாய்கின்ற உண்மையான நீதி, முழுமையான ஒரு நீதியை கொடுப்பவர் தான் இயேசு கிறிஸ்து. எனவேதான் காலையில் வேலைக்கு வந்தவருக்கும் மதியம் வேலைக்கு வந்தவருக்கும் மாலையில் வேலைக்கு வந்தவருக்கும் அவருடைய உள்ளத்து உணர்வுகளை பார்த்து கூலியையும் நீதியையும் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு இயேசுவிடமிருந்து அந்த நீதியை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே
இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் அளவிட முடியாத செல்வங்களை எடுத்துரைக்க அருள் பணியாளரான புனித ஜான் யூட்ஸை அரிய முறையில் தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் அறிவுரையாலும் நாங்கள் உம்மை பற்றிய அறிவில் வளர்ச்சி பெற்று நற்செய்தியின் ஒளிக்கு ஏற்ப உண்மையுடன் வாழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாக. முதல் வாசகம் இறைவாக்கின எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 34 இறைவார்த்தைகள் 1-11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, தாங்களோ மேய்த்துக் கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தை என்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிரடையை உடுத்தி மந்தையின் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிவற்றவற்றை திடப்படுத்துவதில்லை, பிணிவற்றவற்றிற்கு குணமாக்குவதில்லை, காயமற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை, வழி தப்பியவற்றை திருப்பி கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடன் வன்முறையுடன் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமல் அவை அலைந்து திரிந்தனர். அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூ உலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தொடவோ அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலார். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மேல் ஆணை, என் மந்தையை கொள்ளையிடப்பட்டது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது, ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை, என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தங்களையே மேய்த்துக் கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன், என் மந்தையை அவர்களிடம் திரும்ப பெற்றுக்கொள்வேன், மந்தை மேய்ப்பி நின்று அவர்களை நீக்கி விடுவேன். எனவே தாங்களோ மேய்த்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயின்றி என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாக. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை.
ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார் அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார் மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்கொழியும் என்னை தேற்றும் பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்ப வழிகின்றது பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் பல்லவி ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லேலூயா 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 கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 1 முதல் 16 முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியும் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கு வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய 5 மணிக்கு வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரி வீதம் பெற்றுக்கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் அவர்களுக்கு மிகுதியாய் கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தெனாரிய விதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் இணை
கிடைத்து விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுக்கு அவர்களில் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையானோர், முதன்மையானோர் கடைசி ஆவார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் ஒரு நல்லாயன் எப்படி இருக்க வேண்டும், நமது காலகட்டத்தில் ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்து கூறுகின்றது. ஒரு நல்ல தலைவனையும் ஒரு கெட்ட தலைவருக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஒரு நல்லாயன் என்பவன் தனது மந்தையை பேணி காப்பான். மந்தையை சீரும் சிறப்புடன் கவனித்துக் கொள்வான். அதே வேளையிலே ஒரு கெட்டாயன் என்பவன் அந்த மந்தையை சீரழித்து சின்ன பின்னமாக்குவான் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஆயனாக, ஒரு நல்ல தலைவனாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்து கூறுகிறது. இன்றைய நற்செய்தியும் அதைத்தான் பேசுகின்றது. ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல முதலாளி என்பவர் எந்த நிலையிலும் ஒரு பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும், நீதி தவறக்கூடாது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே அந்த நிலக்கிழார் செய்கிறார். காலையில் வேலைக்கு அழைத்த மனிதனுக்கு அவர் வாக்களித்தது போல ஒரு தெனாரியத்தை அவனுக்கு ஊதியமாக கொடுக்கிறார். அதையும் தாண்டி 5 மணிக்கு வந்தவராக இருக்கட்டும், 10 மணிக்கு வந்தவராக இருக்கட்டும், 9 மணிக்கு வந்தவராக இருக்கட்டும், இவர்களுக்கும் அதே கூலியை கொடுக்கின்றார். இங்கேதான் அந்த முதலில் வந்தவர்கள் முழுமுழுக்க தொடங்குகிறார்கள். எப்படி? நாங்கள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் கொளுத்தும் வெயிலிலே வேலை செய்தோம், ஆனால் எங்களுக்கு பின்பாக மிகவும் குறுகிய காலத்தில் வேலை செய்தவர்களுக்கும் அதே தொகையை நீ கொடுக்கிறீரே என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி அல்ல. ஏனென்றால் அந்த உரிமையாளர் நிலக்கிழார் வாக்களித்தது போல அவர் நேர்மை தவறாமல் இருந்திருக்கிறார். அதே வேளையிலே அதையும் தாண்டி, அந்த நேர்மையும் தாண்டி அவர் உள்ளத்தில் ஒரு பரிவிரக்கம் இருக்கின்றது. அது எப்படி என்றால், கடைசியாக வேலை செய்தவர்கள் வீட்டில் வெட்டியாக இருக்கவில்லை. வீதி ஓரமாக யாராவது எங்களை வேலைக்கு அழைப்பார்களா என்று ஏக்கத்தோடு காத்து நின்றார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் மீதும் இரக்கம் கொள்கிறார். இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிறார். நம் வாழ்க்கையிலே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும், அதே வேளையிலே தவறான வாழ்க்கை வாழ்ந்து கடைசி காலத்திலே ஒரு மனம் மாறினாலும் ஆண்டவரின் விண்ணரசுக்குரிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம் என்பதாகும். ஏனென்றால் ஆண்டவருக்கு நாம் அனைவரும் செல்ல பிள்ளைகள். எப்படி ஆடுகள் வழிதவறி போனாலும் கூட அந்த ஆடை தேடி கொண்டு வரும்போது அந்த ஆட்டின் உரிமையாளர் சந்தோஷம் அடைவாரோ, அதுபோல ஆண்டவர் இயேசு கூட நாம் வழிதவறி சென்றாலும் கூட நாம் மனம் திரும்பி வரும்போது அந்த விண்ணரசை எப்படி கடவுளோடு இருப்பவருக்கு அளிப்பாரோ, அதுபோல அந்த பாவிகளுக்கும் கடவுள் அளிப்பார். இந்த வேளையிலே நாம் இதுவரைக்கு வழிதவறி ஆடு போல பாவியாக வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரின் அன்பை நினைத்து கொண்டு நாம் இறைவழி செல்வோம், இறை பயணத்தை மேற்கொள்வோம், இறைவனிடம் திரும்பி வருவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே,
எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ, பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ, என்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை, உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே, காணிக்கை தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிற ஆசிர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
வாழ்க்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு உன் திருமுன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன பாசமிகுதாய் மரியாள் அவருக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்தி பண்ணி யோசியப்பு அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்த வரமருள் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிலத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
செம்மறியின்ருக்கு அழைக்க பெற்றோ தேறு பெற்றோர் அவ்வீருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின்ருக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் வானம் பொழிய பூமி விளைய வளமும் பொங்குமே வளமே வரும் பொழியால் சோலை மலரும் எங்குமே வானம் பொழிய பூமி விளைய வளமும் பொங்குமே வளமே வரும் பொழியால் சோலை மலரும் எங்குமே உணவாய் நீ வந்தால் இன்பம் தங்குமே உந்தன் அருளை விதைத்தால் இந்த உலகம் உய்யுமே செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்வீருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அழைத்த பெற்றோர் பேறு பெற்றோர் மன்றாடுவோமாக ஆண்டவரே இவ்வருளடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமே கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி வலது வாய்க்காலுக்காக செபம் அன்பு தந்தையே இறைவா அன்பு தந்தையே இறைவா கேளுங்கள் கொடுக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து உறுதியோடு ஜெபித்தோம் உறுதியோடு ஜெபித்தோம் இறைவா இறைவா எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எமக்கு தேவையான எமக்கு தேவையான குடிதண்ணீரை நிறைவு செய்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் எமது வலது வாய்க்கால் திட்டத்திலே நிதியை ஒதுக்க அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் முன் வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எம்முடைய போராட்ட உணர்வுகளை
எம்முடைய போராட்ட உணர்வுகளை நெறிப்படுத்தியதற்காக நெறிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து தொடர்ந்து இத்திட்டங்கள் அனைத்தும் இத்திட்டங்கள் அனைத்தும் விரைவிலே நிறைவு பெற விரைவிலே நிறைவு பெற ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக இவற்றை இவற்றை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் ஆமீன் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்கன்பாக எமை பாரும் வானோர்தம் மரசே தாயே மன்றாட்டை தயவாய் கேளும் ஈனோரின்றெம்மை தீர்க்கள்ளாமல் எக்கால துமைத்த காரும் மாதாவே துடை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாக எமை பாரும்